புங்குடுதீவு மாணவி சிவலகுநாதன் வித்யா கொலை வழக்கின் 9வது சந்தேக நபரான சுவிஸ்குமார் தொடர்பிலான தகவல்களை வெளியிடுவதில் தயக்கம் காண்பிக்க காரணம் என்ன என ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரியிடம் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான மேலதிக புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா வன்புணர்வுக்குட்படுத்த செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் தொடர் விசாரணை மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று 5வது நாளாகவும் நடைபெற்று வருகிறது. ட்ரயல் அட் பார் விசாரணை மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல்நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். இன்றைய வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் ஆஜரான 14 இலக்க சாட்சியாளர் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடியை அடையாளம் காண்பித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் 19 இலக்க சாட்சியாளரான ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் குயின்ஸ் ரொனால்ட் பெரேரா சாட்சியம் அளித்துள்ளார். மாணவி வித்யா காணாமற் போனமை தொடர்பில் 2015 ஆண்டு மே மாதம் 13 திகதி இரவு 8:40 அளவில் அவரின் தாயாரான சிவலோகநாதன் சரஸ்வதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக அவர் கூறினார். மறுநாள் காலை 1:19 என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு புங்குடுதீவு ஆலடி சந்தியில் பெண் பிள்ளையொன்றின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த பகுதிக்கு சென்றதாக அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளவன் வீதியில் 10 அல்லது 15 அடி தூரத்தில் தரிசு நிலத்தில் சடலம் வலதுபுறமாக இருந்ததாகவும் அதனை அண்மித்த பகுதிகளில் செடிகள் உடைந்து காணப்பட்டதாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். சடலம் காணப்பட்ட இடத்திற்கு யாழ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊர்காவற்றுறை நீதவான் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்ததன் பின்னர் சடலத்தின் மீது காணப்பட்ட துணிகள் முற்றாக அகற்றப்பட்டதாகவும் சாட்சியம் அளித்துள்ளார். சடலம் அன்னார்ந்து மேலாக நிலத்தில் காணப்பட்டதாகவும் கால்கள் இரண்டும் 180 பாகை அளவில் விரித்து இடது கால் சீருடையில் சடலம் அன்னார்ந்து மேலாக நிலத்தில் காணப்பட்டதாகவும் கால்கள் இரண்டும் 180 பாகை அளவில் விரித்து இடது கால் சீருடையின் இடுப்பு பட்டியால் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் அவரது சாட்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலது கால் மார்பு கச்சையினால் அருகிலிருந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். சடலம் மீட்கப்பட்ட தினத்தில் 10 வட்டாரம் புங்குடுதீவைச் சேர்ந்த பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மூவரையும் கைது செய்து ஊர்காவற்று போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றதாக அவர் சாட்சியம் அளித்தார். அத்தோடு ஜெயக்குமார் மற்றும் தவக்குமார் ஆகியோரது வீடுகளில் முழுமையாக சோதனை நடத்தப்பட்டு சில சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதில் 2 இலக்க சந்தேக நபரான ஜெயக்குமார் சம்பவ தினத்தன்று அணிந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் சீறு மற்றும் தோல் பகுதியில் சிவப்பு நிறத்திலான இரத்த கரை படிந்த மஞ்சள் மற்றும் கருப்பு நிற டி ஷர்ட் உள்ளிட்ட சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மகாலிங்கம் சசிதரன், தில்லைநாதன் சந்திரகாசன், சிவதேவன் துஷாந்தன், பழனிசிங்க குகநாதன், கோகுலன் ஆகிய ஐவரையும் புங்குடுதீவில் கோயில் ஒன்றுக்கு போய் வரும் வழியில் 17 திகதி கைது செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் குறிக்கட்டுவான் போலீஸ் காவலரனுக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட போது புங்குடுதீவு மக்கள் தடிகள் மற்றும் பொல்லுகளுடன் காவலரனை சுற்றி வளைத்து சந்தேக நபர்களை வெளியில் விடுமாறும் கொல்ல வேண்டும் எனவும் சத்தமிட்டதாக அவரது சாட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களை குறிக்கட்டுவானில் வைத்திருப்பதும் தரை வழியூடாக கொண்டு செல்வதும் ஆபத்து என உணர்ந்து காரைநகர் கடற்படை அதிகாரிகளுக்கு அறிவித்து வாட்டர் ஜெட் ஒன்றை குறிக்கட்டுவான் இறங்குத்துறைக்கு வரவழைத்ததாக அவர் சாட்சியம் அளித்துள்ளார். சந்தேக நபர்களை கடல் வழியாக கொண்டு சென்ற போது ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையம் மக்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளதை அறிந்து அவர்களை காரைநகர் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்த சாட்சியாளர் பின்னர் ஊர்காவற்றுறை போலீஸ் வாகனத்திலும் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு சந்தேக நபர்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த வழக்கில் வேறு எவரையும் தாம் கைது செய்யவில்லை எனவும் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வேறு வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க வேண்டியிருந்ததால் மே மாதம் 19 திகதி மகரகம சென்றதாகவும் உயர் போலீஸ் அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய வழக்கு விசாரணையில் ஆஜராகாமல் மறுநாள் ஊர்காவற்றுறைக்கு திரும்பியதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் வெள்ளவத்தை பகுதியில் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி
குருசிங்க தனக்கு அறிவித்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இந்த சந்தேக நபர் ஏற்கனவே தீவு பகுதியில் கைது செய்யப்பட்டு யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் யாழ் போலீஸ் நிலைய போலீசார் விடுவித்த நிலையில் அவர் வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்டதாகவும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பெயர் சுவிஸ்குமார் என்பதை பின்னர் அறிந்து கொண்டதாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் 14 திகதி கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் 17 திகதி கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் சாட்சியாளர் அடையாளம் காண்பித்துள்ளார். வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபரை முன்னர் தெரியாத போதிலும் அவரை தற்போது தெரியும் எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இதன்போது 9 இலக்க சந்தேக நபரான சுவிஸ்குமாரையும் அவர் அடையாளம் காண்பித்துள்ளார். சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்வைத்த சாட்சியங்களை உன்னிப்பாக அவதானித்த நீதிபதிகள் குழாம் அவரிடம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வேண்டுகோளுக்கமைய பி அறிக்கை அனுப்பி வைக்கப்படாமை தொடர்பில் இதன்போது நீதிபதிகள் குழாம் சாட்சியாளரிடம் கடும் துணியில் கேள்வி எழுப்பியது. 9 இலக்க சந்தேக நபர் தொடர்பில் பி அறிக்கை தயாரிக்க முடியாது எனவும் அவர் தொடர்பில் தெரியாது எனவும் கூறும் சாட்சியாளருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் தொடர்புள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பொறுப்பில் உள்ள பகுதியில் பாரிய குற்றச்செயல் இடம்பெற்று 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கையில் மகரகம நீதிமன்றத்துக்கு சென்றதன் மூலம் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணையை நடுத்தரவில் விட முடியுமா எனவும் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் வினவியுள்ளது. 9 இலக்க சாட்சியாளர் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதில் மாத்திரம் மழுப்புவதற்கு காரணம் என்னவெனவும் நீதிபதிகள் சாட்சியாளரிடம் வினவியுள்ளனர். சாட்சியாளரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாகவே யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி தாக்கப்பட்டதையும் நீதிபதிகள் குழாம் சுட்டிக்காட்டியுள்ளது. வித்யா படுகொலை வழக்கின் ட்ரயல் அட்பார் விசாரணையின் போது பதிவான மேலதிக தகவல்களை 10:45 ஒளிபரப்பாகும் எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள்.